நம்ம ஆரோக்கியம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஓவர் திங்கிங் பண்ணுறவங்களா நீங்கள்? உங்களுக்கான வீடியோ பதிவு தான் இந்த வீடியோ பதிவு. நான் ஒரு ஓவர் திங்கர்ப்பா, அப்படி தான் நான் ஃபுல் டைம் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக மட்டும் சொல்லிடாதீங்க. அது உங்களுக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளம், அதை நீங்கள் கண்டிப்பாக அதிலிருந்து வெளிவந்தே ஆகணும். ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு அசால்ட்டாக மட்டும் நினச்சிடாதீங்க. இந்த ஓவர் திங்கிங் ஒரு மிகப்பெரிய மனநோய் அப்படின்னு தான் சொல்லணும். அதிலிருந்து நீங்கள் எப்படி தான் வெளியே வரணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்து இளைஞர்கள் குறிப்பாக நிறைய ஓவர் திங்கிங் செய்து கொண்டே இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இன்றைய ஜென்ரேஷன் அப்படி ஆயிடுச்சு. ரொம்ப சீக்கிரமாக சம்பாதிக்கணும், சீக்கிரமாக சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இளைஞர்கள் தள்ளப்படுறதுனால, குறிப்பாக இந்த படிச்சுட்டு அந்த படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லாமல் இருக்கிற செக்டர் இருக்காங்கள்ல, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தூக்கமே இல்லாத அளவுக்கு ஓவர் திங்கிங்லே மூழ்கி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஓவர் திங்கர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய மைண்ட் எப்பப்பெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஓவர் திங்கிங்கு ஓவர் திங்கிங்காக போகுது அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி டைமில் நீங்களே வந்து உங்களுடைய கவனத்தையும் உங்கள் நினைப்பையும் திசை திருப்ப முயற்சி செய்யுங்க. எப்போல்லாம் வந்து நீங்களே வந்து ஆஹா ஓவர் திங்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோண்டா, ரொம்ப ஓவர் திங்கிங் போயிட்டுருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணும் பொழுது, உடனடியாக உங்கள் கவனத்தை நீங்கள் திசை திருப்ப முயற்சி செய்யுங்க. முயற்சி செய்யுங்க அப்படின்றத விட நிச்சயமாக உடனடியாக நீங்கள் உங்கள் கவனத்தை திசை திருப்பியே ஆகணும். உங்களுக்கு பிடித்த விஷயங்களை நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி நீங்கள் சாப்பிடலாம், உங்களுக்கு பிடித்த உணவை நீங்கள் சாப்பிடலாம், இல்லை சமைக்கலாம், நீங்கள் பாட்டு கேட்கலாம், பாட்டு பாடலாம், டான்ஸ் பண்ணலாம், அந்த டான்ஸை நீங்கள் வீடியோ எடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி உங்கள் கூட இருக்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் உதவலாம். உங்களுக்கு பிடித்த நண்பர், உங்களை புரிந்து கொள்கிற ஒரு நண்பருக்கு நீங்கள் ஃபோன் செய்து பேசலாம். அவங்கள நேரடியாக போய் பார்த்து நீங்கள் அவங்கக்கிட்ட மனசு விட்டு பேசி உங்களுடைய நேரத்தை நீங்கள் செலவு செய்யலாம். அதே மாதிரி டிவி திறந்தாவே பார்த்தீங்கன்னா நிறைய பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் இருக்கும். அதே மாதிரி ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. ஸோ ஓவர் திங்கிங் எப்பப்பெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களோ அப்பப்பெல்லாம் உங்களோட மைண்டை வந்து உங்களுக்கு எது என்டர்டெயின்மெண்ட் தருமோ அதில் நீங்கள் திசை திருப்புங்க. நீங்கள் அந்த என்டர்டெயின்மெண்ட்டை பார்த்து ரசித்தாலும் சரி, இல்லை நீங்களே உங்களை என்டர்டெயின் பண்ணிக்க பாடுறது ஆடுறதுன்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே ஒரு என்டர்டெய்னராக மாற்றிக்கிட்டாலும் சரி, உங்கள் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு ஓவர் திங்கிங்லேருந்து நீங்கள் உங்கள் கவனத்தை திசை திருப்பணும்னா இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுதான் ஆகணும். அதே மாதிரி எப்போல்லாம் உங்களுக்கு ஓவர் திங்கிங் அதிகரிக்குதோ அப்போ நீங்கள் தூங்குறதுக்கு முயற்சி செய்யணும். நீங்கள் தூங்குறதுக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா உடனடியாக உங்களுடைய மைண்ட் வந்து ஷட் டவுன் ஆகிடும், உங்களோட பிரெயின் வந்து ஷட் டவுன் ஆகி அதுக்கு தேவையான அளவு எனர்ஜி அதுக்கு கிடச்சிரும். நீங்கள் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. இல்லைனா உங்களுடைய அன்றாட வாழ்க்கையே வந்து பெரிதளவுக்கு இந்த ஓவர் திங்கிங்னால் டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் ஓவர் திங்கிங் அதிகரிக்கும் பொழுது உங்களுடைய நீங்கள் தூங்குகிற அறையை பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக அந்த லைட் செட்டப்பை டிம்மாக மாற்றிக்கோங்க, காட்டன் வேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய மெத்தையிலையும் பார்த்தீங்கன்னா பருத்தி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுடைய அறையில் நறுமணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல நறுமணம் வீசுகிற மாதிரி, உங்களுக்கு தூங்குறதுக்கு ஏதுவாக ஒரு ப்ளசண்ட்டான ஸ்மெல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சவுண்டெல்லாம் எதுவும் இல்லாமல் ஆஃப் பண்ணி ரிலாக்ஸாக உங்களுடைய ரூமில் நீங்கள் தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி நீங்கள் உங்கள் ரூம் செட்டப்பை உங்களுக்கு தூங்குறதுக்கு ஏதுவாக மாற்றிட்டு நல்லா தூங்கி எழுந்தீங்க அப்படின்னா அந்த ஓவர் திங்கிங்லாம் காணாமல் போயிடும். ஓவர் திங்கிங் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுடைய டைமை தான் வேஸ்ட் பண்ணும். இந்த லைஃப்பில் நமக்கு கிடச்சிருக்கிறது கொஞ்சம் டைம் தான். ஸோ அந்த கொஞ்சம் டைமையும் உங்களுக்கான கனவுகள், உங்களுக்கான இலக்கை நோக்கி நீங்கள் ஓடணும். அந்த நேரமெல்லாம் நீங்கள் உட்காந்துக்கிட்டு நேற்று என்ன ஆனது, இன்றைக்கி என்ன ஆகிடும், நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு சொல்லி ரொம்ப கேல்குலேட்டிவாக ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணும். அதாவது உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறதுங்கிறது உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணுறதுக்கு சமம். ஸோ ஓவர் திங்கிங் ஈக்குவல்ஸ் டு வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. மேலும் நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்கள் மனசை மட்டும் கெடுக்கிறது கிடையாது, உங்களுடைய உடம்போடைய ஆரோக்கியத்தையும் மொத்தமாக கெடுத்துரும். உங்கள் பாடி ஹெல்த்தே பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் திங்கிங்னால கெட்டு போயிடும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் திங்கிங்னால நீங்களே புது புது பிரச்சனைகள்லாம் வந்து மைண்ட்லேயே அன்லாக் பண்ணிடுவீங்க, அதனால் உங்களுக்கு சாப்பிட பிடிக்காது, ஸோ லாஸ் ஆஃப் அப்பிடைட் பிரச்சனை வரும். சிலருக்கு நிறைய இந்த ஓவர் திங்கிங் ஸ்ட்ரெஸ்ஸுனால நிறைய சாப்பிட்டு ஒபிசிட்டி பிரச்சனை வரும். இந்த மாதிரி உடல் உபாதைகள் இந்த ஓவர் திங்கிங்னால அதிகரிச்சுக்கிட்டே போகும்.
உடல் உபாதைகள் லிஸ்ட்னு எடுத்தோம்னா ஓவர் திங்கிங்னால நிறைய இருக்குது. ஸோ அதனால் ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது ஆபத்தான ஒரு விஷயம். இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துருந்த மாதிரி ஓவர் திங்கிங் அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சுன்னா கவனத்தை எப்படியெல்லாம் திசை திருப்பணுமோ அப்படியெல்லாம் திசை திருப்ப முயற்சி பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சௌந்தர்யா சிவராஜ்.